வீடியோல யார யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஆர்த்தி அண்ட் கணேஷ். சோ இவங்க வந்து ராஜ் டீம் சேர்ந்தவங்க, போன இதுல வந்தவங்க. சோ பிரியங்கா டீம். ஸோ இவங்களோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை இவங்களோட கான்செப்டை பொறுத்த வரையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் வந்தாங்க. ஸோ ரொமான்ஸ் ரவுண்ட்ல என்ன ஃபன் பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அதில் போறதுக்கு முன்னாடியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சாங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த டான்ஸுக்கோட ப்ராப்பர்ட்டி செட்டு மட்டும் ரொம்ப அதிகங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு, ஸோ அந்த டைனிங் டேபிள், ஒரு கட்டில், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு போலீஸ்கார வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ ஆர்த்தி வந்து ஒரு வேலைக்காரியாகவும், கணேஷ் வந்து ஒரு போலீஸ் டிரைவராக இருக்காரு, போலீஸோட டிரைவராக இருக்காரு. ஸோ இதில் வந்து, ஸோ அந்த ஓனர் வந்து சாப்பாடுக்கு பரிமாறிட்டு ஆர்த்தி வந்து, ஸோ அவர் பாட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓனருக்கு தெரியாமல் பின்னாடி பேக்ரவுண்டில் சாங்குக்கு டான்ஸ் ஆறாங்க. ஸோ அதில் எப்படின்னா, 90s கிட்ஸ் ஃபேவரட்டான வசீகரா சாங்கும், 2K கிட்ஸுக்கு வந்து டிக்டாக் இல்லை பானு, இந்த ரெண்டு சாங்குமே மிக்ஸ் பண்ணி ஆடுறாங்க. அதில் வந்து, ஸோ ஓனருக்கு தெரியாமல் எப்படிலாம் டான்ஸ் ஆடணுன்றத, ஸோ அதுக்கு ரொமான்ஸும் இருந்தது, ஃபன்னும் இருந்தது அதில். ஸோ திடீர்னு அந்த ஓனர் திரும்பி பார்க்கும்போது அப்படியே மறைகிற மாதிரி, ஸோ அந்த ஓனருக்கும் கிரெடிட் கொடுக்கணுங்க, அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவரால் கான்செப்ட் செம்மையாக இருந்தது. ஸோ இப்படி மாற்றி மறையிறது என்ன, ஓனர் இல்லாத போது அவங்க பண்ணுற அட்டகாசம் என்ன, ஓனர் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீங்கள் பண்ணுங்க என்னோடனே வீட்டை அலங்கோலமாக பண்ணி வச்சுட்டு, ஸோ அந்த தலைகாணி கிழிச்சு போடுற விதமா இருக்கும் எல்லாமே. ஸோ அதுல வந்து வசிக்கிறால வந்து, ஸோ நிறைய பியூட்டிஃபுல் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தலைகாணி கொள்ளு உன் கூட படுத்து இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது அந்த லைன்ல. ஸோ அந்த லைனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டில் மேலே போய் தூங்குற மாதிரியும், ஸோ அதுக்கப்புறம் மழை நீர் இல்லைன்னும் போது தண்ணி ஊத்துற மாதிரியும், ஸோ இது அது எப்படின்னா, ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த சாங்கோட லைனுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸில் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ண விதம், ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 90s கிட்ஸ்லேருந்து 2K ட்ரெண்ட் வரும்போது, ஸோ அது வேற லெவலுங்க. அந்த ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸே அவ்வளோ ரசித்தாங்க. ஸோ ரம்யா கிருஷ் மேமாக இருக்கட்டும், நதியா சாங்கா இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக கமெண்ட் செக்ஷன் வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேற லெவலாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, உங்களோட டான்ஸ்லாமே ஒரு இது இருக்கு, ஸோ ஒரு அழகா இருக்கு. பட் என்னன்னா, ஸோ நீங்க இதே ஜோனர்ல போயிட்டு இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் இதை விட்டு நீங்க கொஞ்சம் வெளியே வந்து, ஸோ நல்லா பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க இதை பண்றீங்க, காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருக்கு. பட் நீங்க அந்த காம்படிஷன் ஹெவியாயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டிஸ்அட்வான்டேஜ் மற்றவங்களுக்கு அட்வான்டேஜ் கூடாது. ஸோ உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஓனரா நடிச்சார்ல, ஸோ அவருக்கு நல்லா பாராட்டு பண்ணாங்க. அதே தான் சதீஷ் மாஸ்டரும் சொன்னாரு, ஸோ நீங்க இந்த லெவலை விட்டு வாங்க, பட் உங்களோட சாங்னா நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பண்றீங்க, பட் ஒரே டீ கோடா இருக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதுல இருந்து வெளியே வந்து அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.